நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல டனாரிஸோட வேற லெவல் சீனை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடோட ஓபனிங்ல ரிவரனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல சில மக்கள் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்புக்கு தலைவன் யாருன்னா பிரதர் ரே. இவன் ஒரு செப்டன், அதாவது மத போதகர். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செப்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சர்ச் மாதிரி ஒன்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை கெட்டுறதுக்காக பெரிய பெரிய மரங்களை தூக்கிட்டு வராங்க. ஒரு மரத்தையே நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க, அவ்வளோ வெயிட் போல. ஆனா அவங்களுக்கு பின்னால ஒரு மரத்தை ஒரே ஆளா தூக்கிட்டு வரான். யாரையாவது முரட்ட ஆளா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு நம்ம பார்த்தா அது நம்ம சாண்டார். ஆமாங்க, பிரைன் கூட சண்டை போட்டு கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தான்ல, ஆரியா கூட பழி வாங்கறதுக்காக அப்படியே விட்டுட்டு போவாள, அந்த சாண்டார் தான். ஆனா சாண்டார் சாகல, இந்த பிரதர் ரே தான் காப்பாத்தி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு இந்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோடோட நேம் த புரோக்கன் மேன். இவங்களால காப்பாற்றப்பட்ட சாண்டார் இவங்க கூடயே டிராவல் பண்ண முடிவு பண்ணி இப்போ இவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்ற டைம்ல ரே சாண்டார் கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவன் சாண்டாரா எந்த நிலைமையில இருந்து காப்பாத்தினேன்னு சொல்றான். அது போக அவங்களுக்குள்ள கடவுளை பத்தி ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ சாண்டார் என்ன சொல்றான்னா, கடவுள்னு ஒன்னு இருந்தா நான் பண்ண தப்புக்கெல்லாம் இன்னும் ஏன் என்ன தண்டிக்கலன்னு கேட்கறான். அதுக்கு ரே என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி உன்னை தண்டிச்சுட்டு தான் இருக்காருன்னு சொல்றான். இதுக்கப்புறம் கிங்ஸ் லேண்டிங்ல என்ன நடக்குதுன்னா, ஸ்பேரஸ் குரூப்ல சேர்ந்த மார்ஜரி அவங்க இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட ஹோலி புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹை ஸ்பேரோ அங்க வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்குறான். ரெண்டு பேரும் அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை பத்தி பேசிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ ஹை ஸ்பேரோ மார்ஜரி கிட்ட, நீ உன் பாவங்கள்லாம் மறந்து சுத்தமானது மாதிரி உன்னோட பாட்டியும் சுத்தமாகணும், இல்லனா அவளுக்கும் தண்டனை கிடைக்கும்னு சுத்தி வளைச்சு சொல்றான். இதை புரிஞ்சுக்கிட்ட மார்ஜரி தன்னோட பாட்டி ஒலினாவை மீட் பண்ண போறா. யார் கூட போறானா, அந்த செப்டிக் டேங்க் செப்டா இருக்கால அவ கூட போறா. ஆனா ஒலினாக்கு அவ முன்னால பேசுறது பிடிக்கல, அதனால மார்ஜரிய தனியா கூட்டிட்டு போறா. ஆனா செப்டா பின்னாலே ஃபாலோ பண்ணி வந்துடுறா. இதுல டென்ஷன் ஆன ஒலினா என் ஆளுங்க கிட்ட சொல்லி உன்னை கொன்றுவேன் சொல்லிட்டு இருக்கா. அப்ப மார்ஜரி ஒலினாவை காம் டவுன் பண்ணி உட்கார வைக்கிறா. அவ ஒலினா கிட்ட என்ன சொல்றானா, நீங்க ஃபெய்த்துக்கு எதிரா போர் தொடுத்து வந்தது தப்பு, ஆனா அவங்க உங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க இங்க இருக்காதீங்க, ஹை கார்டன் போயிடுங்க, அதான் உங்களுக்கு சேஃப்னு சொல்றா. அதுக்கு ஒலினா லோரஸையும் உன்னையும் இங்க கிட்ட இருந்து காப்பாத்துற வர நான் போக மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு மார்ஜரி லோரஸ் தான் தப்ப ஒத்துக்கிட்டாதான் அவனால வெளியில வர முடியும்னு சொல்றா. மார்ஜரியோட இந்த சேஞ்ச பார்த்து ஒலினாக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. மார்ஜரி ஒலினா கிட்ட வந்து உட்கார்ந்து, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவ கையில ஏதோ ஒன்ன அந்த செப்டாக்கு தெரியாம கொடுக்கறா. மார்ஜரி ஏதோ மெசேஜ் சொல்ல வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ஒலினா ஹை கார்டனுக்கு போக ஒத்துக்கிறா. மார்ஜரிக்கு கண்ணீர் வர மாதிரி இருந்தாலும் சமாளிச்சு நார்மல் ஆகி நம்ம ப்ரே பண்ண போலான்னு செப்டாவை கூட்டிட்டு போயிடுறா. இவங்க போனதும் ஒலினா மார்ஜரி கொடுத்ததை பாக்குறா. அது ஒரு துண்டு சீட்டு, அதுல டைரலோட சிம்பிளான ரோஸ் வரைஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, மார்ஜரி ஃபெய்த் கூட ஜாயின் பண்ணல, அவங்களை பழி வாங்க தான் இப்படி நடிச்சிட்டு இருக்கா. அவ இன்னும் தன்னோட வம்சத்துக்கு லாயலா தான் இருக்கேன்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒலினாக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இதுக்கப்புறம் நார்த்ல என்ன நடக்குதுன்னா, ஜான்ஸ்னோ சான்சா செட்டோ ஸ்டார்மெண்ட்னு எல்லாரும் இவங்க கூட சண்டை போட அலைன்ஸ் தேடி போனாங்கல்ல, இப்போ எங்க வந்திருக்காங்கன்னா இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்த வைல்டிங்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் வாக்கர்ஸ் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தான் வாக்கு கொடுத்தோம், இது எங்க போர் இல்ல, இதுல எங்க உயிரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஜான்ஸ்னோ என்ன சொல்றான்னா, நாங்க இந்த வாரில தோத்தாலும் அதான் நடக்கும், அந்த ராம்சே உங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டான், அவங்க கூட கார் ஸ்டார்க் அண்ட் அம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க உள்ள வந்தது சுத்தமா பிடிக்கல, நான் வாரில தோத்து போனா அடுத்ததா உங்களை தான் கொல்ல வருவாங்கன்னு சொல்றான். நீங்க சொன்னது கரெக்ட் தான், இது உங்க சண்டை இல்லதான், ஆனா இங்க நம்ம எல்லாரும் வாழணும்னா நம்ம ஒன்னா சேர்ந்து அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்றான். உடனே டார்மன் என்ன சொல்றானா, நைட்ஸ் வாட்ச்ல உள்ளவங்க இவனை கொன்னுட்டாங்க, இவன் நமக்காக தான் செத்தான், இப்போ இவனுக்காக நம்ம சண்டை போடாட்டி நாம எல்லாம் நன்றி கேட்டவங்கன்னு சொல்றான். அப்ப ஊன் ஊன் எந்திரிச்சு நான் ஜான்ஸ்னோ கூட நிக்கிறேன்னு தன்னோட சப்போர்ட்ட சொல்றான். மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு ஜான்ஸ்னோக்காக ஜான்ஸ்னோட போர்ல கலந்துக்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க போனதும் ஜான்ஸ்னோ டார்மண்ட பார்த்து அவங்க சண்டை போட வருவாங்களான்னு கேக்குறான். அதுக்கு டார்மன், நாங்கெல்லாம் உங்களை மாதிரி புத்திசாலி இல்ல, நாங்க வாக்கு கொடுத்தா அதுபடி நடப்போம்னு சொல்றான். இதுக்கப்புறம் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஒலினா கிளம்ப போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட சர்சி அவகிட்ட பேச வரா. அவ என்ன சொல்றானா, உங்க பேரை லோரஸ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க போறது நல்லா இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஒலினா, அவனை மாட்டி விட்டத நீதான், இந்த மொத்த சிட்டியும் ஸ்பேரோஸ் கையில இருக்கு, அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததும் நீ தான், அவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறது உன்னோட முட்டாள்தனத்தாலதான் சொல்றா. அதுக்கு சர்சி, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த சமயத்துல தான் நாம ரெண்டு வம்சமும் ஒன்னா சேர்ந்து அவங்களை எதிர்க்கணும்னு சொல்றா. அதுக்கு ஒலினா ஒத்துக்கல. அவ சர்சி கிட்ட, நீ எங்களுக்கு நிறையவே பண்ணிட்ட, அதுக்கெல்லாம் சீக்கிரமே அனுபவிப்ப, உன்னோட பிரதரும் இப்ப இங்க இல்ல, இப்போ உன்னை சுத்தி உன்னோட எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க, நான் இந்த சிட்டில இருக்க போறதுல கிளம்ப போறேன்னு சொல்லிடுறான்.
இதுக்கப்புறம் ஜெய்மி தலைமையில் வர லானிஸ்டர்ஸ் ரிவர் ரன்க்கு வந்துடுறாங்க. எதுக்குன்னா அந்த கேஸ்டில் ரீகேப்சர் பண்ணி வால்டர்ஃபே கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. இப்போ இவங்க அந்த கேஸ்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால கேம்ப் அடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் வால்டர்ஃபேயோட ரெண்டு பசங்க வால்டர்ஃபே சொன்ன மாதிரி எட்மரை வச்சு மிரட்டுறாங்க. இந்த கேஸ்டில் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க, இல்லைனா இவனை கொன்றுவோம்னு சொல்றாங்க. ஆனா பிரிண்டன் அதை பார்த்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. உடனே அவங்க டென்ஷன் ஆகி எட்மர் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கு பிரிண்டன் அறுத்துக்கடான்னு ஆம்பளை விஷால் மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவங்க கொல்லல, ஏன்னா எட்மர் தான் ஒரே சாய்ஸ். இந்த சமயத்துல ஜெய்மியும் பிரானும் வால்டர்ஃபேயோட ரெண்டு பசங்க கிட்ட வந்து பேசுறாங்க. ஜெய்மி அவங்க கிட்ட எட்மரை குளிப்பாட்டி ஒழுங்கா சாப்பாடு கொடுக்க சொல்றான். ஆனா அவங்க லூசுத்தனமா பேசுறாங்க, அதனால ஜெய்மி ஒரு அடி. ஒழுங்கா மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, இனிமே இது என்னோட கண்ட்ரோல்னு சொல்றான். அவங்க போனதும் ஜெய்மி பிரான் கிட்ட, நான் பிரெண்டன் கிட்ட பேசணும், ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றான். இதுக்கப்புறம் வைல்டிங்ஸை கன்வின்ஸ் பண்ண ஜான்ஸ்னோ டீம் எங்கே வந்திருக்காங்கன்னா பேர் அலையன்ஸ்க்கு. இதுதான் நம்ம கமாண்டர் ஜிஆர் மர்மண்டோட நாடு. அங்கே இப்போ அரச குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாதால இப்போ லியானா மர்மண்ட்டுங்கிற சின்ன பொண்ணு தான் ஆட்சி பண்ணுறா. இவன் யாருன்னா நம்ம நைட்ஸ் வாட்சோட கமாண்டர் இருக்கார்ல, அவருக்கு மருமக. பார்க்க தாங்க சின்ன பொண்ணு, ஆனால் ஆளு மிரட்டி விட்டுருவா. ஜான்ஸ்னோ அவகிட்ட தன்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறான். அதுக்கு அவ, அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஜான்ஸ்னோ, ஸ்டானிஸ் உங்களோட சப்போர்ட் கேட்டிருந்தான். அதுக்கு நீங்கன்னு ஜான்ஸ்னோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளே ஸ்டார்க் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு எழுதி அனுப்புனேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜான்ஸ்னோ ராப் ஸ்டார்க் இறந்துட்டான், ஆனா ஸ்டார்க் வம்சம் இன்னும் இருக்கு, எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்றான். அதுக்கு லியானா என்ன சொல்றான்னா, நீ ஸ்டார்க் இல்ல ஸ்னோ. அதே மாதிரி சான்சா ராம்சேக்கு கட்டி கொடுத்ததால அவளும் ஸ்டார்க் இல்ல போல்டன் வம்சத்தை சேர்ந்தவன் சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, விண்டர்ஃபெல் ராம்சே கையில இருக்கு, அது அப்படி இருக்க கூடாது, அது காலங்காலமா ஸ்டார்க்ஸ்க்கு சொந்தமானது. அது போக அவன் எங்க பிரதர் ரிக்கான புடிச்சு வச்சிருக்கான், நாம எல்லாரும் சேர்ந்துதான் அவனை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு லியானா, நான் தான் என்னோட நாட்டு மக்களோட உயிருக்கு பொறுப்பு, எதுக்காக அவங்கள உங்க போர்ல கலந்துக்க வைக்கணும்னு பிடி கொடுக்காம பேசுறா. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஆளு செர்டேவஸ் மிரட்டி விட்டுருவான், பேரம் பேசி கன்வின்ஸ் பண்றதுல நம்ம ஆளு கெத்து காட்டுவான்னு சொன்னல, அதே தான் இப்பவும் பண்ணுவான். அவன் எடுத்தோன்னு பேசாம லியானா மார்மன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு பேச ஸ்டார்ட் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, இது ஒன்னும் யாரோ ஒருத்தவங்க வார் இல்ல, இது நம்மளோட வார். உன்னோட அங்கிள் ஜியார் மார்மன் ஜான்ஸ்னோவை தன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா எடுத்துக்கிட்டாரு. அவரோட இடத்துக்கு அவன் தான் வரணும்னு நினைச்சாரு. அவன் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற விதமா இவன் உயிரையும் கொடுத்தான். அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும், இப்படி ராஜ்யத்துக்காக அடிச்சுக்கிறதுலாம் போரே இல்ல, உண்மையான போர் அந்த வாளுக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த ஒயிட் வாக்கர்ஸ் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்ட லியானா ஜான்ஸ்னோ கிட்ட இது உண்மையானு கேக்குறா. அதுக்கு ஜான்ஸ்னோ, ஆமா, உன்னோட அங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேன்ல வச்சு ஒயிட் வாக்கர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டாரு, நான் ஹார்ட் ஹோம்ல சண்டை போட்டேன், ஆனா நாங்க ரெண்டு பேருமே தோத்துட்டோம்னு சொல்றான். உடனே செர்டேவஸ் போல்டன்ஸ் கையில விண்டர்ஃபெல் இருக்கிற வரை இந்த நார்த்ல உள்ள ராஜ்யங்கள் பிரிஞ்சுதான் கிடக்கும். இப்படி பிரிஞ்சு இருந்தா நம்மளால நைட் கிங் எதிர்த்து ஒன்னும் கிழிக்க முடியாது, நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்றான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு லியானா என்ன சொல்றானா, இங்க மோர்மண்ட் வம்சம் 1000 வருஷமா ஸ்டார்க்ஸுக்கு லாயலா இருந்தோம், இனி வர காலங்களுக்கும் அப்படியே தான் இருப்போம்னு சொல்லி இவங்க கூட ஜாயின் பண்ண ஒத்துக்கிறா. நான் தான் சொன்னல செர்டேவஸ இந்த விஷயத்துல அடிச்சுக்க முடியாதுன்னு. ஜான்ஸ்னோ ஒரு ஸ்டெப் முன்னால வந்து அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்ககிட்ட எத்தனை வீரர்கள் இருக்காங்க கேட்கிறான். இவளுக்கு லியானா மோர்மோட் பேர் வச்சிருப்பாங்க. நான் ஏன் இந்த கேரக்டரை ரொம்ப பிடிக்கும் சொன்னேன்னு இனி வர எபிசோட்ஸ்ல உங்களுக்கே புரியும். இதுக்கப்புறம் ரிவர் ரன்ல ஜெய்மி பிளான் பண்ண மாதிரி பிரிண்டன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அவன் நடந்து வந்து அந்த பிரிட்ஜோட எட்ஜில் நிற்கிறான். அப்போ அந்த அரண்மனையோட கதவு ஓப்பன் ஆகுது. பிளாக் ஃபிஷ் அவங்க ஆளுங்களை உள்ள விட்டுட்டு வெளியில நடந்து வராரு. ஜெய்மி பிரிண்டன் கிட்ட, இந்த கேஸ்டில் ஃப்ரே வம்சத்துக்கு சொந்தமானது, ஸோ இதை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆகுங்கன்னு சொல்றான். உடனே பிரிண்டன், இல்லனா என்ன, எட்மரை கொன்றுவியா, கொன்னுக்கோ, அவன் எப்போவோ சாக வேண்டியவன்தான் சொல்றாரு. அதுக்கு ஜெய்மி, அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனையை நாங்க தகர்த்துருவோம், உங்க ஆளுங்க 100 கணக்கான பேர் சாக வேண்டியிருக்கும்னு சொல்றான். அதுக்கு பிரிண்டன், எங்க ஆளுங்க 100 பேர் தான் சாவாங்க, ஆனா உங்க ஆளுங்க 1000 பேர் சாக வேண்டியிருக்கும், எங்க கிட்ட 2 வருஷத்துக்கு தேவையான சப்ளைஸ் இருக்கு, அதுவும் இல்லாம உங்களால இந்த அரண்மனையை தகர்க்க முடியாது, முடிஞ்சா 2 வருஷம் வெயிட் பண்ணி எங்களை பட்னி போட்டு வின் பண்ண பாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஜெய்மி, போர் முடிஞ்சது,
ராப் ஸ்டார்க் செத்துட்டான், இன்னும் எதுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஆளுங்க நிறைய பேர் சாக வேண்டி இருக்கும்னு சொல்றான். அதுக்கு பிரிண்டன், என்னோட மூச்சு நிக்கிற வர போர் இன்னும் முடியல, இது என்னோட வீடு, இங்கதான் நான் பிறந்து வளர்ந்தேன், இதுக்காக நான் உயிரை விடவும் ரெடியா இருக்கேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே ஜெய்மி, உன் ஆளுங்களை காப்பாத்துற ஐடியாலே நீ இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு பிரிண்டன், நக்கலா கிட்ட வந்து பார்த்தாலாச்சும் நீ நல்லா இருக்கியான்னு பார்த்தேன், நீ கேவலமா இருக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மோர்பான் கிட்ட பேசி ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் ஜான்ஸ்னோன் டீம் ஹவுஸ் க்ளோவர் கிட்ட வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற லார்ட் ராபர்ட் க்ளோவர் ஒத்துக்கல. அவன் என்ன சொல்றான்னா, அயன்பான் ஆர்மி அதாவது கிரே ஜாய்ஸ் இவங்க இடத்த பிடிச்சப்போ ராப் ஸ்டார் காப்பாத்த வரல, போல்டன்ஸ் தான் எங்களை காப்பாத்தி இந்த இடத்த கொடுத்தாங்க, நான் உங்க கூட பேசினேன்னு தெரிஞ்சாலே எங்களை தோலை உரிச்சு கொன்றுவாங்கன்னு சொல்றான். ஜான்ஸ்னோ என்னெல்லாமோ சொல்லி பாக்குறான். அதுக்கு ராபர்ட், சரி உங்க கூட எத்தனை ஹவுஸ் சேர்ந்திருக்காங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஜான்ஸ்னோ, ஹவுஸ் மோர்மான் சேர்ந்திருக்காங்க, அப்புறம் வைல்டிங்ஸ் கொஞ்சம் பேருன்னு சொல்றான். இங்க இருக்கிறவங்களுக்கு தான் வைல்டிங்ஸ்னாலே பிடிக்காது. அதனால ராபர்ட் என்ன சொல்றான்னா, நான் உங்க அப்பா மேல இருந்த மரியாதைக்காக தான் உங்களை வெல்கம் பண்ணேன், தயவு செஞ்சு கிளம்புங்க, என்னால வைல்டிங்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அதை பார்த்த சான்சா, ஹவுஸ் க்ளோவர் ஹவுஸ் ஸ்டார்க்கு லாயலா இருப்பீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, கூப்பிட்டப்போ சண்டைக்கு வருவீங்கன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு ரிமைண்ட் பண்றா. உடனே ராபர்ட் அவகிட்ட வந்து, ஆமா அது உண்மைதான், அதுக்கு தான் என்னோட பிரதர் ராப் ஸ்டார் கூப்பிட்டப்போ சண்டைக்கு ஓடி என்ன சொல்றது. அங்கிருந்து கிளம்புன ஜான்ஸ்னோ டீம் அவங்க கேம்ப்க்கு வர்றாங்க. இது என்ன இடம்னு தெரியுதா, ஸ்டானிஸ் தன்னோட ஆர்மியோட கேம்ப் அடிச்சிருந்தான்ல அந்த இடம் தான். ஜான்ஸ்னோ செர்ட் ஹவுஸ் கிட்ட, நாம சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பணும், இன்னொரு புயல் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு செர்ட் ஹவுஸ், நம்ம கிட்ட ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, நம்ம கரெக்டா பிளான் பண்ணாட்டி அவ்வளவுதான் சொல்றான். அப்ப அவங்க ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு சின்னதா சண்டை ஆரம்பிக்குது, அதை தடுக்கிறதுக்காக செர்ட் ஹவுஸ் போயிடுறான். அப்ப சான்ஸா ஜான்ஸ்னோ கிட்ட, நமக்கு ஆளுங்க பத்தாது, இன்னும் நிறைய ஹவுசஸ் கிட்ட போய் பேசுவோம்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ, நமக்கு நேரம் இல்ல, இருக்கிற ஆளுங்களை அவனுக்கு முன்னால நாம முந்திக்கணும்னு சொல்றான். ஆல்ரெடி டனாரிஸ்க்கு ஷிப் தேவைப்படுது, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் ரிவரனுக்கு பக்கத்துல சாண்டார் பிரதர் ரே ஆளுங்க கூட இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல பிரதர் கூட ஆளுங்க மூணு பேர் அங்க வர்றாங்க. அவங்க இவங்க கிட்ட குதிரைகள் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ரே, எங்க கிட்ட குதிரைகளும் இல்ல கோல்டும் இல்லன்னு சொல்றான். உடனே அவங்க, அப்ப சாப்பாடு சேமிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதையாவது கொடுங்கன்னு சொல்றான். அதுக்கு ரே, எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு பத்தாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு அவங்க, சரி பத்திரமா இருங்க, நைட் இஸ் டார்க் அண்ட் ஃபுல் ஆஃப் டெரர்ஸ்னு லார்ட் ஆஃப் லைட்ஸ் லோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாண்டாருக்கு இவங்களை பார்த்தாலே கடுப்பாவுது, ஆனா எதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் சாண்டார் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டிட்டு இருக்கான். அப்ப ரே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறான். அப்ப சாண்டார் என்ன சொல்றான்னா, அவங்க மூணு பேரையும் உயிரோட விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ரே என்ன சொல்றான்னா, வயலன்ஸ் ஒரு டிசீஸ் மாதிரி, அதை மத்தவங்களுக்கு பரப்பி விட கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு சாண்டார், அப்படின்னா நம்ம சாகதான் செய்யணும்னு சொல்றான். அதுக்கு ரே, அதெல்லாம் விடு, நீ வேலை பார்த்தது போதும், ரெஸ்டடுன்னு சொல்றான். அதுக்கு சாண்டார், இன்னைக்கு ராத்திரி ரொம்ப குளிரும், அதுக்கு தான் விறகு வெட்டிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு ரே, சரி நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, சாண்டார் இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள டீப்பா போய் விறகு வெட்டிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சவுண்டு கேக்குது, அதனால அவங்க ஆளுங்க இருக்கிற இடத்த பார்த்து ஓடி வரான். வந்து பார்த்தா அவங்க ஆளுங்க எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க. இது அந்த பிரதர் கூட ஆளுங்க வேலை தான், பிச்சைக்கார பயலுங்க சாப்பாட்டுக்காக இவங்களை கொண்டிருக்கானுங்க. சாண்டார் அங்க செத்து கிடக்குறவங்களை தாண்டி நடந்து போய் பாக்குறான். அவங்க சர்ச் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அங்க ரேய தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க. சாண்டாருக்கு சும்மாவே பிரதர் கூட்ட பிடிக்காது, அவன் உயிரை காப்பாத்தின ரேயையும் கொண்டுட்டாங்க, அதனால கடுப்புல பழி வாங்குறதுக்காக அங்க இருந்த கோடாரை எடுத்துட்டு கிளம்புறான். இதுக்கப்புறம் பிராவோஸ்ல ஹவுஸ் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் போகாம ஆரியா வெளியில சுத்திட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற மார்க்கெட்ல ஒருத்தன் பேசிக்கிறத வச்சு அவன் வெஸ்டரோஸ சேர்ந்தவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட, எனக்கு வெஸ்டரோஸ்க்கு போகணும், டிக்கெட் புக் பண்ணிக்கோன்னு சொல்றான். அதுக்கு அவன், உன்கிட்ட அவ்வளவு காசுலாம் இருக்காதுன்னு சொல்றான். உடனே ஆரியா ஒரு சின்ன பர்ஸ் தூக்கி போட்டு புக் பண்ணிக்கோன்னு சொல்றான். அதுக்கு அவன், சரி உனக்கு ஷிப்ல ஒரு சின்ன இடம் ரெடி பண்றேன்னு சொல்றான். உடனே ஆரியா இன்னொரு பெரிய பர்ஸ தூக்கி போட்டு, எனக்கு ஒரு கேபினே வேணும்னு சொல்றான். அவனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அங்கிருந்து வந்த ஆரியா ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு வயசான பாட்டி ஆரியாவை கூப்பிடுது.
ஆர்யா திரும்பி பாக்குறா. அவ பார்த்த உடனே அந்த கிழவி ஆர்யா ஒரு வெட்டு. ஆர்யா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கிழவி ஆர்யாவை வளைச்சு புடிச்சு வயிற்றுலயே குத்து குத்துன்னு குத்துறா. அந்த கிழவி வேற யாரும் இல்லைங்க, அந்த டூம்ஸ் டூமா தான். உடனே ஆர்யா அவளை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடறா. இத்தனை குத்து வாங்கின ஆர்யா கரைக்கு வந்து நடக்க முடியாம எந்திரிச்சு நடந்து வர்றா. அப்போ அங்க இருக்கிற ஆளுங்களை பயத்திலே பாத்துட்டு வரா. ஏன்னா எது டூம்ஸ் டூமானே தெரியல. இத்தனை குத்து வாங்கின ஆர்யா பொழைப்பாளா? நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.